வெள்ளி பதக்கம் என்ற மீராபாய் சானு வாழ்நாள் முழுக்க நீங்கள் எவ்வளோ பீஸா சாப்பிட்றீங்களோ அவ்வளோ பீஸாவை நாங்கள் உங்களுக்கு இலவசமே தரோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கு ஒரு நிறுவனம். அது எந்த நிறுவனம்னா டோமினோஸ் நிறுவனம் தான் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக இந்த அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கடந்த 2000 ஆண்டு பளுதூக்கல் பிரிவில் வெண்கல பதக்கம் என்றவங்க வந்து கர்ணா மல்லேஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு பளுதூக்கும் பிரிவில் பதக்கமே கிடைக்கல. ஆனால் இந்த ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து இந்தியாவுக்கு பளுதூக்கும் பிரிவில் வெள்ளி பதக்கம் என்று சாதனை படைத்தார் மீராபாய் சானு. மீராபாய் சானு வெள்ளி பதக்கம் வென்றதை முன்னிட்டு அவருக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க, ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் வந்து மீராபாய் சானு கிட்ட நிருபர்கள் கேட்டாங்க, நீங்கள் நினச்சது நடந்துச்சு, பதக்கம் வேண்டிட்டீங்க, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு மீராபாய் ரொம்ப விளையாட்டாக சொன்னாங்க, எனக்கு பிடிச்ச பீஸாவை நான் சாப்பிடுவேன்ட்டு. இதை கேள்விப்பட்ட டோமினோஸ் நிறுவனம் வெள்ளி பதக்கம் என்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த மீராபாய் சானுவுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அவங்க எவ்வளோ பீஸா சாப்பிட்றாங்களோ அவ்வளோ பீஸாவை நாங்கள் அவங்களுக்கு இலவசமாக தரோம், இதை விட வேறு என்ன எங்கள் நிறுவனத்துக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு மீராபாய் சானுவுக்கு விளையாட்டுத்துறையில் ஏற்கனவே அவங்க வந்து விளையாட்டுத்துறையில் தான் வந்து பணி செய்து கொண்டு வராங்க. அந்த விளையாட்டுத்துறையில் அவங்களுக்கு கூடுதல் எஸ்பியாக பதவி உயரவும் கிடைச்சிருக்கு. இந்த வெள்ளிப்பதக்கம் என்றதன் மூலமாக அவங்க நாட்டுக்கு பெருமை சேர்த்ததுனால வந்து விளையாட்டுத்துறையில் அவங்களுக்கு கூடுதல் எஸ்பியாக பதவி உயரவும் கொடுத்துருக்கு விளையாட்டுத்துறை நிறுவனம். இதற்கிடையே வந்து மீராபாய் சானுவு தங்கம் வெல்றதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வருது. அது என்னென்னா, சீனா வீராங்கனை முதல் பரிசு வென்ற தங்கம் என்ற சீன வீராங்கனைக்கு ஊக்கம் மருந்து சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊக்கம் மருந்து சோதனையில் அந்த சீன வீராங்கனை ஊக்கம் மருந்து பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த தங்கப்பதக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்து 2nd பரிசு பெற்ற மீராபாய் சானுவுக்கு கிடைச்சிடும். ஒருவேளை அப்படி வந்து மீராபாய் சானுவுக்கு தங்கப்பதக்கம் கிடைக்கலனா கூட அவங்க வெள்ளிப்பதக்கம் இருக்காங்க. இந்தியாவில் பளுதூக்குதலில் வெள்ளிப்பதக்கம் என்ற முதல் வீராங்கனை அவங்க தான். 2000 ஆண்டு கர்ண மலேசரி வெண்கலப் பதக்கம் என்றாங்க, அதுக்கப்புறம் வந்து வெண்கலப் பதக்கம், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வெள்ளிப்பதக்கம் இப்போ கிடச்சிருக்கு. ஒருவேளை ஊக்கம் மருந்து சோதனையில் வந்து சீன வீராங்கனை நிரூபிக்கப்பட்டால் அந்த பதக்கம் தங்கப்பதக்கம் மீராபாய் சானுவுக்கு கிடைச்சிடும். வெள்ளிப்பதக்கம் வந்து 2nd இடம் பெற்றவங்களுக்கும் வெண்கலப் பதக்கம் 3rd இடம் பெற்றவங்களுக்கும் அப்படியே மாறிடும்.